நெகு நெகுன்னு இருப்பதால்தான் உங்களுக்கு நேஹா கவுடா என்று பெயர் வைத்தார்களோ என்று சொல்லிவிட்டு வருகிறார்கள் ரசிகர்கள். அந்த அளவுக்கு குட்டியான ட்ரௌசர் அணிந்து கொண்டு கடற்கரையில் தனது தோழியுடன் நின்றபடி போஸ் கொடுத்திருக்கும் சீரியல் நடிகை நேஹா கவுடாவின் புகைப்படங்கள் இணையத்தை அதிர வைத்து வருகின்றது. பல சீரியல்களில் வெயிட்டான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் இவர் சமீபத்தில் கன்னடத்தில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார். கல்யாண பரிசு என்ற சீரியலில் காயத்ரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வந்த இவர் பெங்களூரை பூர்வீகமாக கொண்டவர். அதனால் என்னவோ தளதளவென தக்காளி போல மின்னுகிறார். இவருடைய தந்தை கன்னட சினிமாவில் ஒப்பனை கலைஞராக பணியாற்றி இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சில திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் கூட தோன்றியிருக்கிறார். நடிகர் கமல்ஹாசனின் ஆஸ்தான ஒப்பனை கலைஞர் என்றால் அது நடிகை நேஹாவின் அப்பா என்றுதான் கூற வேண்டும். சிறு வயதிலிருந்தே நடனம் மற்றும் நடிப்பின் மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்த நடிகை நேஹா அதனை முறையாக சிறு வயதிலிருந்தே பயின்றிருக்கிறார். 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தியேட்டர் ஆர்டிஸ்டாக பணியாற்றி வந்த அவர் படித்து முடித்த பிறகுதான் சினிமாவில் நுழைய வேண்டும் என்ற ஒரு கொள்கையுடன் இருந்திருக்கிறார். அதற்காக அவர்களுடைய குடும்பத்தார் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வழியாக கல்லூரி படிப்பை முடித்த பிறகு மாடலிங் துறையில் மற்றும் நடிப்பு துறைக்குள் நுழைந்து தற்பொழுது ரசிகர்கள் பலராலும் அறியப்பட்ட நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பார்ப்பதற்கு அழகு பதுமையாக தோன்றும் இவருக்கு அவருடைய அழகே உதட்டின் கீழ் இருக்கும் ஒரு மருதான் என்று கூறலாம். பொதுவாக மறு என்பது ஒருவரின் அழகை கெடுக்கும். ஆனால் சிலருக்கு அந்த மறுவே அடையாளமாகவும் அழகாகவும் இருப்பதை பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் நேஹா கவுடாவின் உதட்டின் கீழ் இருக்கும் இந்த ஒரு சிறிய மறு அவருடைய அழகிற்கு அழகு சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது. மறுபக்கம் கிளாமரான உடைகளை அணிந்து கொண்டு ரசிகர்களின் சூட்டை கிளப்புவதை வாடிக்கையாக கொண்டிருக்கும் நடிகை நேஹா கவுடா தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் ரசிகர்களின் சூட்டை கிளப்பிவிட்டு வருகிறது. இந்த புகைப்படங்களில் அம்மணியின் தொடையழகை பார்த்த ரசிகர்கள் தொட்டா வடுக்கிட்டு போயிடும் போல இருக்கு என்று அவருடைய அழகை வர்ணித்து வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.